இன்று நாம் காண இருப்பது வர்க்கெண்கள். இது வகுப்பறையில் 9வது முறை வர்க்கமூலம் காண்பதற்கும் காரணிப்படுத்துவதற்கும் இந்த வர்க்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் இந்த வகுப்புறையில் 11 முதல் 30 வரை எப்படி எளிமையாக வர்க்கெண்களை காண்பது. இப்போ 11 வர்க்கம், 11 ஸ்கொயர், இது எப்படி காண்பது? 11 × 11 இது எளிமையாக செய்யலாம் பாருங்க. இந்த கடைசியில் நம்பரை 1 ஸ்கொயர் பண்ணலாம். இதை பாருங்க, 11 + 1 எடுத்துக்க, இந்த 11 1 11 1 கூடுங்க 12, 1 ஸ்கொயர்னா பாருங்க 121 வருது. திரும்பி பாருங்க, 12 ஸ்கொயர் காட்டுங்க, 12 × 12 அனைவருக்கும் தெரியும். கடைசியில் இருக்கிற 2 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், இந்த 12 கூட இந்த 1 12 கூட இந்த 2 கூட்டணும், 12 + 2 12 தான் 2, 11 தான் 1. அப்போ 12 2 கூட்டினா 14, 2 ஸ்கொயர் 4 பாருங்க, 13 ஸ்கொயர். இப்போ 13 × 13 இவற்றை காண்பதற்கு 13 கூட 3 கூட போகிறேன், கடைசியாக வர நம்பர் 3 ஸ்கொயர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 13 3 கூட்டினா 14, 3 ஸ்கொயர்னா 9. எளிமையாக வகுப்பறையில் டக்குன்னு போடலாம். இங்கே பாருங்கள், 14 ஸ்கொயர் ஆசிரியர் கேட்டாங்கன்னா 14 × 14 நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அழகாக தெரிஞ்சுக்கணும். 14 இவற்றின் கூடுதல் 14 + 4 நீங்கள் பாருங்கள், ஃபார்வர்ட் பாருங்கள், 12 2 கூட்டிக்கணும், 13 3 கூட்டிக்கணும், 11 1 கூட்டிக்கணும், 13 3 கூட்டிக்கணும், கடைசியில் வர நம்பரை ஸ்கொயர் கிடைக்கும். அதன் அடிப்படையில் 14 4 கூட்டுறோம், கடைசியாக வர நம்பர் என்னன்னு பார்க்குறோம், 4 ஸ்கொயர். அப்போ 14 4 கூட்டினா 18, 4 16. இது வந்து வெளியே எப்படி காட்டுற பாருங்க, 6 1 18 கூட்டினா 9. அப்போ நான் இப்போ வந்து 1 எழுதிக்கிறேன். அப்போ பாருங்கள், 6 1 18 கூட்டினா 9, ஆல்ரெடி 1 இருக்கு. இப்போ 14 14 196 15 ஸ்கொயர் காண்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், 15 கூட 5 கூட்டு கொள்ள வேண்டும், கடைசியாக என்ன இருப்பார், 5 ஸ்கொயர், 15 கூட்டினா 20, 5 ஸ்கொயர் 25, இவற்றுடைய விடை காண்பதற்கு 5, 2 0 கூட்டினா 2 2. அப்போ 5 ஸ்கொயர் பாருங்கள், 225. அதே போல் 16 ஸ்கொயர்னா உங்களால் நீங்கள் பார்க்கும்போதே சொல்ல முடியும், 16 + 6 லாஸ்ட் நம்பர் 6 ஸ்கொயர். 16 + 6னா நம்மளுக்கு கூட்டும் போது கிடைப்பது 22, 6 6 36. இப்போ அந்த 6 எழுதி பண்ண வேண்டும், 2 3 கூட்டினா 5, 202. அப்போ 16 ஸ்கொயர் 256. இது போல் 17 ஸ்கொயர் 17 + 7 7 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் உங்களுக்கு எளிமையாக 49 தெரியும், 17 7 கூட்டினா 24 தெரியும், அப்போ 9, 4 4 கூட்டினா 8, இப்போ ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ 17 ஸ்கொயர் 289. இப்போ 18 ஸ்கொயர் உங்களால் கண்டிப்பாக எளிமையாக கண்டுபிடிச்சிக்க முடியும். 18 ஸ்கொயர்னா 18 கூட 8 கூட்ட வேணும், லாஸ்ட்டில் வர 8 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 8 8 64 தெரியும் உங்களுக்கு. 18 18 கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது 26, 18 18 கூட பார்த்து 26. அப்போ 4 6 6 கூட்டினா 12 2 மீது 1, 324. 19 ஸ்கொயருக்கு 19 + 9 + 1 9 ஸ்கொயர், 9 81 தெரியும். இதை 19 18 கூட்டினா 28, அப்போ 1 8 8 16 6 மீது 1, அப்போ 361. 19 ஸ்கொயர் 361. இப்போ 11 ஸ்கொயர்லேருந்து 19 ஸ்கொயர்லையும் எப்படி மாணவர்கள் வந்து எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை வகுப்பறையில் தெரியுமே எப்படி பெருக்களை ஒரு நொடியில் காண்பலாம் என்று சொல்லியிருக்கிறேன். இது போல் 21 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர்களையும் எப்படி காணலாம் என்று சொல்லுகிறேன், கவனிங்க. இப்பொழுதுதான் உங்களுக்கு 11 முதல் 19 வரை எப்படி எளிமையாக விடை காணலாம், பெருக்கத்தினுடைய விடை காணலாம்னு பார்த்தோம். இப்பொழுது 21 ஸ்கொயர்லேருந்து 29 ஸ்கொயர்லையும் ஒரு அருமையான ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. இதை சொல்கிற பாருங்க, 21 ஸ்கொயர்னா 441, 22 ஸ்கொயர்னா 464, 23 ஸ்கொயர்னா 579, 24 ஸ்கொயர்னா 576, இதே போல் 25 ஸ்கொயருக்கு 625 தெரியும்.
இப்போ இந்த 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் இந்த 24 ஸ்கொயர் 576 மதிப்பை 100 கூட்ட நம்மளுக்கு கிடைப்பது 26 ஸ்கொயர். இப்போ 100 கூட்டும் போது 676. இப்போ 23 ஸ்கொயர் மதிப்பு பார்க்கணும், 579. 200 கூட்டத பார்ப்போம், இது 579 200 கூட்டினீங்கன்னா 729. எவ்வளோ பாருங்க, இது போல் நீங்கள் என்ன பண்ண வேற எங்கன்னா இது மாதிரி அடிப்படை வேற இந்த இதுமாரி இந்த அடிப்படை வேற எங்கன்னா இருக்கலாம்ன்றத ஸ்கொயர் நம்பர் போய் நீங்கள் பார்க்கணும். இதே போல் 22 ஸ்கொயர் 484, 100 கூட்டியாச்சு 200 கூட்டியாச்சு, உங்களுக்கே நீங்கள் புரிஞ்சிட்ருக்கோம். 300 கூட்டணும், 484 300 கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 784. இப்போ 21 ஸ்கொயர் 441, இதை கூட 400 கூட்டும்போது 800, அதாவது 441 நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கும். இப்போ ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு வரை 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரையிலையும் நம்ம புரிஞ்சு மனப்பாடம் பண்ணியிருந்தாலே போதும், இப்போ எளிமையாக அந்த கண்டு இது பண்ண மாட்டோம். வர்க்கமூலத்தையும் வர்க்கத்தையும் எளிமையாக வகுப்புகள் கண்டுபிடிக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.